வணக்கம் ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் இன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி தான் இருக்க போகுதுன்னா, இந்த விஷயம் வந்து இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் எல்லாத்துக்குமே வந்து இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த யூகே, அதாவது யூனிவர்சிட்டி கபாங்சான் மலேசியா, அவங்களுடைய கான்வோகேஷன் அதாவது பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து டிரெஸ் கோட்லாம் வந்து வெளியிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த டிரெஸ் கோட்ல வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு வீடியோ அதை பத்தினதா தான் இருக்க போது. நம்ம அந்த சர்ச்சையை தான் வந்து பார்க்க போறோம். பிளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். பட் ஒருவேளை இப்படி சொல்ல வந்து அப்படி ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எத்தனை பேர் அதை ஏத்துக்குவீங்கன்னு தெரியல. பட் எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ நெட்டிசன்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது என்னதான் இப்ப ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து எங்க தொடங்குனுச்சு, அது என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துருவோமே. So as how I say, UKM, University of Bangsan Malaysia, அவங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கு வந்து என்னென்ன மாதிரி ஆடைகள் வந்து போட்டுட்டு வர முடியும், அணிஞ்சிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரெஸ் கோட் கைட்லைன்ஸை வந்து ஆஃபிஷியலி வெளியிட்டு இருந்தாங்க. As we all know, பட்டமளிப்பு விழா கன்வொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபார்மலான செரமனி. ஸோ ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்துருக்கும். இந்த மாதிரி தான் உடுத்த முடியும், இந்த மாதிரி உடுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆண்கள் வந்து பஜ்ஜி மிளகாய் போட்டுட்டு வரலாம், பிளேசர் போட்டுட்டு வரலாம், ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பாஜி குரம் போட்டுட்டு வரலாம், ஃபார்மல் நீட்டாக எங்கே என்ன சொல்லுவாங்க, கவர்ச்சியாக இல்லாத மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு வரலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என்னென்ன மாதிரியான உடைகள் வந்து அணிஞ்சிட்டு வரக்கூடாது, என்னென்ன மாதிரியான காலினி ஷூஸ் அது வந்து போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபார்மலான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா நமக்கே தெரியும், ஜீன்ஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாது, காலணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஹை ஹீல்ஸ், வெரி ஃபேன்சி ஃபேன்சி ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து என்ன சர்ச்சை ஆணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து சீனர்களுடைய பாரம்பரிய உடையான சியோங்சாம் அண்ட் ஆல்சோ இந்தியர்களுடைய பாரம்பரிய உடையான சேரி புடவை, ஸோ இந்த ரெண்டு ஆடையுமே வந்து அணிந்துட்டு வர முடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து ரொம்ப சர்ச்சையானுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேலே வந்து பாஜி குரோம் பாஜி பிளாயு ஒரு இனத்தினுடைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய உடையை வந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருந்தாங்க. அண்ட் கீழே வந்து மற்ற இனங்களுடைய பாரம்பரிய உடையை வந்து போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து பிரிவினையை உண்டாக்குற வகையில இருக்கு. எப்படி ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ஓ உங்க ட்ரெஸ்னா போட்டு வர முடியும், எங்க ட்ரெஸ்னா போட்டு வரக்கூடாதுலா, ஸோ அந்த ஒரு கான்செப்ட். அதனால இது வந்து ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. நிறைய மக்கள் வந்து ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரெஸ் கோட் வந்து நம்ம ரிவைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கைட்லைனை வந்து சோசியல் மீடியால பாக்குறேன், ஆன் ஒன் கிளான்ஸ் எனக்குமே வந்து இது இப்படிதான் பட்டுச்சு. ஒரு பிரிவினையை ஏற்படுத்துற ஒரு பாகுபாடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நான் ஐ டோன்ட் வாட் மேட் மீ டு டூ தட், பட் நான் அந்த போட்டோஸ்லாம் நல்லா இப்படியா இருக்குமோ, எடுத்தாலே குத்தம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த கைட்லைன்ல அந்த சியோங்சாம் போட்டிருக்கிற அந்த ஃபிகர் அண்ட் ஆல்சோ அந்த சேலை கட்டியிருக்கிறவங்க, அந்த சேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சேலையோட பிளவுஸ் வந்து நார்மலா இல்ல, இட் வாஸ் ஸ்லீவ்லெஸ். வி ஆல் நோ கன்வொகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வந்து போட முடியாது. செகண்ட் திங் என்னன்னா, அந்த சியோங்சாம் சியோங்சாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே வந்து சியோங்சாம் ரொம்ப டீசனா கூட போட முடியும். பட் மோஸ்ட்லி சியோங்சாம்ஸ்ல வந்து அந்த ஸ்லீட் சைட்ல வெட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வெட்டு வந்து நல்லா மேலாலியா இருக்கும், நம்மளோட டாய்ஸ் அதெல்லாம் வந்து விசிபிள் பண்ற அளவுக்கு நல்லா மேலாலியா இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருந்தா அந்த ரெண்டு ஃபிகர்லையுமே வந்து சியோங்சாம் பாத்துக்கிட்டோம்னா ஸ்லீட் வந்து நல்லா இடுப்புக்கிட்ட மேல வரைக்கும் இருக்கும். அண்ட் சேலியை பாத்துக்கிட்டோம்னா அந்த பிளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும். ஒரு வேலை அவங்க இதான் யோசிச்சு பண்ணாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் ஒரு வேலை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் என்ன சொல்லுவாங்க, பாரம்பரிய உடை, ஆனா இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கன்வே பண்ணிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க அது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். எடுத்தோடனே இத போடாத அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் கோவப்படதான் செய்வாங்க. நீங்க போடுங்க, ஆனா அத ப்ராப்பரான வேல போடுங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தா இட் வுட் பி சோ மச் பெட்டர். அண்ட் வாட் மேட் மீ டு சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சைட்ல வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நிறைய வேர்டிங் எல்லாம் வந்து எழுதிருந்துச்சு. ஸோ அங்க வந்து என்ன எழுதிருந்துச்சுன்னா, ஸ்லீவ்லெஸ் உள்ள பிளவுஸ் போடாதீங்க, சைட்ல ஸ்லீட் வச்சது நல்லா மேலால ஸ்லீட் வச்சதை வந்து போடாதீங்க அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க தவிர சேலை போடாதீங்க, ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க, ஜீன்ஸ் போடாதீங்க, ஷார்ட்ஸ் போடாதீங்க, சேலை கட்டாதீங்க, சங்சாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க எழுதுற. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
எத்தனை பேர் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து நீங்க பாரம்பரிய உடை அணியறதுல எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஆனா இந்த மாதிரி இன்ஃபார்மலா அணிஞ்சிடாதீங்க அப்படிங்கறதான் வந்து அவங்க சொல்ல வந்துடுக்காங்க. ஆனா அது வந்து என்ன சொல்லுவாங்க இன்னும் நல்லா கேரா இன்னும் நல்லா மைண்ட்ஃபுல்லா வந்து அவங்க கன்வே பண்ணி இருந்திருக்கணும். லைக் மேல வந்து எப்படி பாஜி குரும் ஃபார்மல் சட்டெல்லாம் போட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா அவங்க என்ன மாதிரியான சிம்சாம் அணிஞ்சா பரவாயில்ல, ஸ்லீட் வைக்காம ஸ்லீட் எல்லாம் முட்டிக்கு கீழே வச்சு அந்த மாதிரி சேலை வந்து டீசெண்டா ரவுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் எல்லாம் சும்மா நார்மல் ஹேண்ட் என்ன சொல்லுவாங்க ரொம்ப அழகா டீசெண்டா லட்சணமா அந்த மாதிரி ஒரு போட்டோ ஃபிகர் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஸ்லீட் மேலே வச்சு கொடுத்துருந்தா அது வந்து நமக்கு ஈஸியாக கன்வே ஆகியிருக்கும். நம்ம இந்த உடை உடுத்துறதுல எந்த சிக்கலும் இல்லை, அதை வந்து அழகாக உடுத்துங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எல்லாம் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. பட் அவங்க வந்து எடுத்தோன்னே கவுத்தோன்னே ஏதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணது சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டது. அண்ட் அடுத்து வந்து நெட்டிசன்ஸ் இந்த இஷ்யூ எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து என்னுடைய தனிப்பட்ட புரிதல். நெட்டிசன்ஸ் வந்து சோஷியல் மீடியால அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு தவறான செயல், ரேசிஸ்டா நடந்துக்கிறாங்க, பிரிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிற வகையில வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்துச்சு. என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாஜிக்குறவங்க அலோவ் பண்ணிட்டு சேலை அண்ட் சோங் சம பேன் பண்றது ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனுமே வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. பிகாஸ் சேலை அண்ட் சோங்சாம் வந்து கண்களை பறிக்கக்கூடிய வகையில் மலையில இருந்துச்சு கமெண்ட் பண்ணி சொல்லு மத்த அதுதான் மீனிங் நான் நம்புறேன். கண்களை பறிக்கக்கூடிய வகையில ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. அண்ட் பாஜிக்குறவங்க வந்து அப்படிலாம் கிடையாது, அது வந்து ரொம்ப டீசனானவர், ஸோ அது வந்து நீங்க அலோவ் பண்ண முடியும், ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. எந்த உடையுமே வந்து இது சரியான உடை இது தவறான உடை இது வந்து இங்க வே பண்ண அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த உடையை நம்ம எப்படி உடுத்துறோம் அப்படிங்கறதுதான் வந்து எல்லாமே இருக்கு. லைக் இந்தியர்கள் அதுவும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து சேலையை எப்படி உடுத்துறோம் அந்த பிளவுஸ் வந்து எப்படி டிசைன் வைக்கிறோம் அப்படிங்கறதுலதான் வந்து அது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுட்டு போக முடியும் அப்படிங்கறது வந்து டிசைட் பண்றது. அது விசிபிளாகவும் கட்ட முடியும், ரொம்ப டீசெண்டான வகையிலுமே வந்து கட்ட முடியும். சேம் கோஸ்டி சாங்ஸாம் என்ன மாதிரியான கழுத்து எங்க ஸ்லீட் அதை வச்சுதான் வந்து அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டுறது ஐ மீன் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு அணியறது அப்படிங்கறது வந்து டிசைட் பண்ணுது. அண்ட் அந்த கமெண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா பாஜி குரும் அதை வந்து அலோவ் பண்றது சரி அது வந்து எப்பயுமே டீசென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. பாஜி குரும்லயுமே வந்து மேல ஸ்லீட் இருக்கும், ஸ்லீட்டை நல்லா கீழே வச்சு அதுவுமே ஒரு ஆபாசமான ஆடையா நம்ம மாத்த முடியும். எந்த அளவுக்கு அந்த பாஜி குரும் உடல பிடிச்சாப்புல இருக்கு அப்படிங்கறதுமே ஒரு விஷயம். சில பாஜி குரும்களை வந்து வெட்டு மின்னுக்கு வரும், காயன் வந்து இப்படி வரும், சோ அது வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க வெட்டு நல்லா ஏத்தமா வச்சாங்கன்னா அது கூட நடக்கிறப்போ காலெல்லாம் தெரியும் ஒரு ஆபாசமான உடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். கீழே வச்சு அந்த ஸ்லீவ் தைக்கிறப்பதான் அது வந்து நல்லா டீசனா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து டீசனா மரியாதையா இருக்கும். சோ எந்த உடையுமே வந்து இது சரியான உடை இது தவறான உடை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எல்லா உடையுமே வந்து ரொம்ப டீசனா ஃபார்மலா அணியிற விதமும் இருக்கு, அதை தவறா அவங்க சொன்ன மாதிரி கண்ணை பறிக்கக்கூடிய வகையில அணியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அது எப்படி அணியறது அப்படிங்கறது நமக்கு தெரியுமே தவிர பழிய தூக்கி அந்த உடை மேல போடக்கூடாது. சோ இந்த ஒரு இஷ்யூவை பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இப்போ வந்து யூகேஎம் ஓட போர்ட் வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு சேலை சோங்சாம் அவர்களுடைய பாரம்பரிய உடை வந்து அணிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட புரிதலுக்கு வந்து ஆரம்பத்திலே அவங்க அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வச்சு ஸ்லீட்டை மேல வச்சு அணிஞ்சிடாதீங்கன்னு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. பட் அவங்க இன்னும் தெளிவா அழகா கருத்தெடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் இது என்னோட புரிதல். அண்ட் இன்னொன்னு எனக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறப்பதான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. நம்ம சாங்ஸாம் எடுத்து வச்சிருவோமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைக்கு வருவோம். சேலை அணியக்கூடாது அதெல்லாம் பேச்சு. சேலை வந்து பெண்கள் உடுத்துற பாரம்பரிய உடை சரி ஓகே. ஆண்கள் வந்து வேட்டி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அப்ப அது வந்து இந்த கன்வொகேஷன் ட்ரெஸ்ஸிங் கைட்லைன் இடத்துலயே இல்ல, அதை பத்தி யாருமே பேசல இது வரைக்கும். யாருமே வந்து கன்வொகேஷன்ல வேட்டி அணிஞ்சு நான் பாத்துக்கல. சோ அது வந்து என்னவா இருக்கும், ஒரு வேட்டி அணியக்கூடாது, ஐ திங்க் வேட்டி அணியக்கூடாது வேட்டி அணிய முடியும் அப்படிங்கிற பேச்சே வந்து தட்டுப்பட்டு இருக்காது. ஏன்னா யாருமே வேட்டிய வந்து நான் என் கன்வோக்கு அணிய போறேன் அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த சேலை இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் வேட்டி பேச்சிலே இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. So that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க் யூ.